ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்கு நானும் என் அன்பு செய்ய இணைந்து தேவசபத்தில் காத்திருந்த போது பேத்ரு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதம் 14 வசி பின்பகுதி வாசிக்கிறேன். தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். நம்முடைய தேவன் பரிதாபப்படுகிறவர். அவருக்கு அநேக குணங்கள் உண்டு. ஒரு குணம் பரிதாபப்படும் கர்த்தர். ஊழிய செய்கிற பிள்ளைங்க மேல தேவன் பரிதாபப்படுவார். கர்த்தர் உன் மேல பரிதாபப்படுவார். உன் குடும்பத்தை பரிதாபப்படுவார். பிள்ளைங்க மேல பரிதாபப்படுவார். செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் பரிதாபப்படுவார். பரிதாபம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பிட்டி இரக்கம் என்று பொருள். கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல் இருக்கும். மனதுருக்கம் இருக்கும். தயவு உங்க மேல் இருக்கும். கிருபை உங்க மேல் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்க மேல் பரிதாபப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க மனுஷயமால பரிதாபப்படலையே பாவம் பார்க்க நினைக்காதீங்க. கர்த்தர் பரிதாப உள்ள கர்த்தர். உங்க மேல் பரிதாபப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நீ படுகிற கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுவார். படுகிற கண்ணீரை பார்த்து பரிதாபப்படுவார். உபத்திரவத்தை பார்த்து பரிதாபப்படுவார். பரிதாபப்படுவார். பரிதாப பரிதபிக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் எஸ் உங்க மேல் பரிதாபப்பட்டு உங்களை ஆசீர்வதி. பிரார்த்தனை செய். அன்பின் பரலோக பிதாமியான காலையில் பரிதாபப்படுகிறவரே நிகழ்ச்சி பாரு. பிள்ளைகள் பரிதாப வெளிப்பட நீ பரிதாபப்பட்டு ஆசீர்வதித்து அதிசயங்களை காண உதவும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்க மேல் பரிதாபப்படுவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.